ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். தாம்பத்திய தீண்டல்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த தட்டது. இந்த தட்டதை சரியா பண்ணிட்டாவே கிளைமேக்ஸ் திருப்தி ஆயிரும். இந்த தாம்பத்தியம் எப்பயும் மென்மையான விஷயம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. சில நேரங்கள்ல கரடு முரடான தீண்டல் அந்த மென்மையை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணிடாதுங்க. கூடும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியத்தையும் வலியையும் தாம்பத்தியம் முடிந்த பின்பு யாரும் பெருசா பொருட்படுத்துறதில்ல. தாம்பத்தியத்தை முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தட்டுதல் மிக மிக அவசியம். எங்க தட்டுறோங்கிறத பொறுத்துதான் ஒவ்வொரு நாளுடைய சந்தோஷமும் மாறுபடும். இது பத்திய புரிதல் பெரும்பாலான தம்பதிகளுக்கு இருக்கிறதுல. முதல்ல சொல்ல போற தட்டுதல் முஷ்டி தட்டுதல். ஆணுக்கு உச்சத்தின் போது அந்த திரவம் வர சமயத்துல ஒரு வகையான தட்டுதலை செயல்படுத்தணும். அந்த அமிர்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வரப்போகுதுன்னு கணவர் உணர்ந்தாலோ அல்லது மனைவிக்கு இன்டியூஷன் இருந்தாவோ இந்த தட்டுதலை செயல்படுத்தலாம். அதாவது கணவர் சீட்ல இந்த மாதிரியான தருணங்கள்ல முஷ்டி தட்டுறது எக்ஸ்டென்ஷனான தாம்பத்தியத்தை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும். தாம்பத்தியத்தின் போது சீட்ல தட்டுறது கணவருக்கு சௌகரியமா தான் இருக்கணும். தாம்பத்தியத்துக்கு இடையூறு வர மாதிரி ஆர்வ கோளாரா தட்டிடாதீங்க. மனைவி எப்ப சாமி போதும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த முஷ்டி தட்டுறத சரியான இடைவெளியில செயல்படுத்திட்டே இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் கணவன் மனைவிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது குறையுதோ இந்த தட்டுதல் நல்ல பூஸ்டா அமைஞ்சிருது. பெரும்பாலும் இந்த தட்டுதலை பொண்ணுங்க முயற்சி பண்றது நல்லது. ஏன்னா கணவனுடைய கான்சென்ட்ரேஷனுக்கு அசிஸ்ட் பண்றது மனைவியோட பங்கு. சர்வேல என்ன சொல்றாங்கன்னா பொண்ணுங்க தான் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்களாம். சோ அதன் மூலம் ஆர்வம்னு சொல்றதை விட பங்களிப்பு உணர்வு ஏற்படுது. இந்த தட்டுதல ஆண்களுடைய பங்குங்கிறது மிக மிக இன்றியமையாதது. வட்டியும் முதலுமா பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லா கணவன்மார்களுடைய ஒரே எய்ம் எங்க இருக்கும்னா மாங்கனிகளும் அந்த பாப்பா வர இடமும். இந்த ஆப்ஜெக்டிவ்ங்கிறது சரியான ஒண்ணுதான். இந்த தட்டுதல்ல கூட ஆண்களுக்கு நிதானம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இது சரியா நடக்கலனா மனைவி அவங்களோட பங்கை செயல்படுத்த மாட்டாங்க. இந்த தட்டுதல் எக்காரணத்தை கொண்டும் மனநலத்தை அஃபெக்ட் பண்ணிர கூடாது. இல்லனா சேடஸ் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. தாம்பத்தியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.